ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து புதுசாக ஒரு சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா மை க்ரௌட் அப்படின்னு சொல்லி சைட்டு. இது என்ன ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டிங் பாக்ஸ். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாக்ஸ் பண்ணுறது ஜாப் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை தெரியல அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் வந்து காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த காரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதை அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இது வரைக்கும் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பாக்ஸ் இது மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை கார் இருக்கோ அத்தனை காரும் வந்து நம்ம தனித்தனியாக பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரம் ட்ரீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது வந்து அது கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரீங்கிறது கிளிக் பண்ணிட்டு அதை மட்டும் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பில்டிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தனித்தனி ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக பவுண்டிங் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கார் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு பில்டிங் இருக்குது, கார் மட்டும்தான் வந்து பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. கார் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா கார் மட்டும் கரெக்டாக பாக்ஸ் பண்ணணும், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அப்ராக்சிமேட்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஜாப் இருக்கும். இதில் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வருது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுற போகிறோம். கீழே ஜாயின்ங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின்ங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்ட்ரி செலெக்ஷன் இருக்குது. கண்ட்ரி செலெக்ஷனில் இந்தியா வந்து நமக்கு அலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்ரி கிளிக் பண்ணுற ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்புறம் ப்ரைவசி பாலிசி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுமே அக்ரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்குறாங்க. இமெயில் ஐடி கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நம்ம இங்கே கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும். நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. மொதல் சொன்ன மாதிரியே நீங்கள் வெரிஃபிகேஷன் நீங்களும் பண்ணியிருக்கேன். கோடு வரும், மெயில் கோடு வந்தாலும் அந்த கோடு எடுத்து காப்பி பண்ணி ரெண்டாவது டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து போட்டு அந்த இடத்துல வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை வந்து பாப் அப் விண்டோ வரும், அது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணினா இந்த பேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் உங்கள் பேர் உங்கள் ஐடியை கொடுத்துருங்க. உங்கள் ஐடி வந்து மெயில் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஐடி வந்து நம்ம யூசர் நேம் மாதிரி கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன். கொடுத்துடலாம், கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கிளிக் பண்ணி செலக்ட். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டு அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து ஆஸ் என் எம்ப்ளாயி ஆஃப் கம்பெனி ஆஸ் இன்ட்ரெஸ்டட் டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸிங் ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே லாகின் பேஜிங் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஐடி நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஐடியை வந்து மேலே டைப் பண்ணிக்கலாம். கீழே பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹெல்ப் சென்டரில் வந்து டுட்டோரியல்னு சொல்லி வந்திருக்கு. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இந்த டுட்டோரியல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.